வணக்கம் சொந்தங்களே காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு கேனை ஒன்று அறுத்துட்டு இருந்தாங்க என்னங்க இப்போ இருக்கீங்கன்னு கேட்டால் புறா வளர்க்கலாம் தம்பி அப்படின்னாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறத சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புறா போதுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கேட்டு வச்சு பார்த்திங்கன்னா அறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனை திருப்பி அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கீரல் மாதிரி போட்டாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே பூந்தாலும் அந்த தண்ணி வந்து கீழே இறங்கி போயிடுற மாதிரி அப்புறம் கேன் அதெல்லாம் அறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேனில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளே செட் பண்ணுற மாதிரிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டார்டர் போட்டியோட ட்ரம்மு ஸோ அந்த ட்ரம்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்டு வச்சு டைட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து எப்படியும் உள்ளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேனுக்கு வந்து ஒரு ரூஃப் ஒன்று வைக்க ஆரம்பித்தோம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அறுத்த பீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து செட் பண்ணோம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தில் கட்டி பார்த்தீங்கன்னா கிணத்துல இறக்கி வைக்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து ஒரு செட்டு ஜோடி வந்து இருக்குது ஸோ அதை அப்படியே இதில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியாவை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியல மலை நல்லா இருக்கேன் மலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஆணி கம்பி ஒன்று அடித்து அதில் பார்த்தீங்கன்னா டீப்பு சொட்நீர் டீப் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு வந்து கட்டி தொங்க விட்டாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொங்க விட்ட கூண்டு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குன்ட்டு அப்பா வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செரி மரத்தில் நிறைய செரி பழம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கூண்டு வந்து மரத்து மேலே வச்சிருந்தாங்க அதை அப்படியே வந்து பார்க்க போயிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கூண்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் இருந்தேங்க அப்போ எனக்கு லீவ் இல்லை அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் லீவுக்கு வந்து வந்திருக்கேன் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு ரெண்டு ஜோடி புறா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கோழிக்கூண்டுலேயே விட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல இது இந்த பழக்கத்திலே இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த மரத்து மேலே வச்சுருந்தோம் இல்லைங்களா கூண்டு அதிலே வந்து விட்டுட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அமைதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அரிசி தண்ணியெலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டையே மொத்தமாக கீழே இறக்கிட்டோம் இதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரம்முக்கு ஒரு ஹோல் தான் இருக்கும் அந்த வழியை மட்டும்தான் போக வர இருக்க முடியுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரம்மை வந்து ஒன்றா மெரிச்சு பண்ண போகிறோம் ஒரு ட்ரம் வழியாக மேலே பூந்து திரும்ப இன்னொரு ட்ரம் வழியாக கீழே வர மாதிரி அந்த கீழே வர ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா கதவு வச்சிடற மாதிரிங்க எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ரம்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியுங்க பூரா ஸோ ஏதாவது வந்தால் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா இப்போ என்னன்னா ரெண்டு ட்ரம் இருக்கிறதுனால மேல் ட்ரம் வழியாக ஏறி ரூமுக்கு வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா டோர் இருக்குங்க ஸோ அந்த வழியாக பார்த்தீங்கன்னா பூரா தெரியாது ஸோ மாதிரி பூனை இல்லை கோட்டா ஏதாவது வந்து பிடிச்சிட்டு போகாமல் இருக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ட்ரேஷன் வேலைலாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே அந்த கூண்டை வந்து மரத்து மேலே ஏற்றி கட்டியாச்சுங்க தான் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பொருட்களை வச்சு எப்படி வந்து ஒரு கூண்டு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான எண்ணெய் ட்ரம்மு ஓட்ட கொப்பரை இது மூலயமா தாங்க பண்ணிச்சு மாதிரி இந்த ட்ரம்மெல்லாம் எப்படி வந்து ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற வாட்டத்தில் எங்கெல்லாம் வந்து போல்டு போட முடியுமோ போல்டு போட்டு வந்து டைட் பண்ணி வச்சாச்சுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒர்க் தான் இதில் எல்லாமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா முத முதல்ல நாங்கள் வந்து புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜோடி மட்டும் இருந்தது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிடுச்சு புறா வளர்க்குறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க